வெல்கம் டு மகிஸ் லைஃப் ஸ்டைல். மகிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 20 சின்ன வெங்காயம், தக்காளி ஒன்று, அப்புறம் 20 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், அன்னாச்சிப்பூ, லவங்கம், பட்டை, மராட்டி மொக்கு பிரியாணி இலை, அப்புறம் 3 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சிக்கன். இப்போ மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரைச்ச விழுதை வந்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதை போட்டுட்டு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிஞ்சு வந்த பிறகு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் மிக்ஸ் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சோம்னா 3/4 வந்த பிறகு மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் வந்து நம்ம நிறைய சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.